இது மர்மதேசம். வணக்கம் திரு ஜெகன், என்னதான் நடந்துச்சு? வணக்கம் அக்கா, நான் ஜெகன் பேசுறேன். நான் வந்து ஜோஹர்ல ஒரு தியேட்டர்ல வந்துட்டு மேனேஜரா வேலை. அப்போ வந்து எங்களுக்கு ஸ்டாஃப் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பொதுவாகவே வந்து தியேட்டர்ல விடிய காலையில வரைக்கும் ஷோ எல்லாம் ஓடும் இல்லையா? அப்போ வந்து பொதுவாக நமக்கு ஸ்டாஃப் தேவைப்படும். அப்படின்ற பட்சத்துல ஒரு இன்டர்வியூ நடத்தணும். அந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஆண்கள் நிறைய பேர் தேவைப்படுறதுனால வந்துட்டு ஒரு 3 பேர் வந்து நம்ம ஆண்கள் புது ஸ்டாஃப் எடுத்தோம். எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு ஒரு பையன் வந்திருந்தாங்க. ஒரு தமிழ் பையன் வந்திருந்தாரு. அவரு வந்து நான் வேலை செஞ்ச தியேட்டர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் அவருடைய வீடு இருந்தது. அங்க என்ன அவர் வரணும். அப்ப சில நேரத்துல என்ன ஆகும்னா அவர்னால வந்து லேட்டா முடியறதுனால வேலை லேட்டா முடியும். அவர்னால வீட்டுக்கு போக முடியாது. அப்ப விடிய காலை 2 மணி அந்த டைம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் இல்லையாரு, 2 மணிக்கெல்லாம் வந்து நாங்க ஷோ ஓட்டோம். அப்ப அவரால் போக முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, என் கூட தங்கிடுவாரு. அப்போ என்ன ஆகும்னா நைட்ல நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் மட்டும் தூங்காம உட்காந்துருப்பாரு. அப்ப நான் கேட்பேன், ஏன் தம்பி? ஏன்னா நம்ம உட்காந்துருப்போம், படுத்து தூங்குவோம், நம்ம முன்னுக்கு வந்து லைட் எல்லாம் அடைச்சிருக்கோம், ஒரு உருவம் மட்டும் உட்காந்துருக்கும். நம்ம திடுக்கு நெஞ்சு பார்த்தோம்னா நம்ம முன்னுக்கு உட்காந்துருப்பாரு. நான் கேட்பேன், ஏன் தம்பி நான் உட்காந்துருக்கேன்? அப்ப மணி எத்தனை இருக்கும்? விடிய காலில் ஒரு 2 மணி அந்த மாதிரி, இல்ல வந்து 3 மணிக்கு நம்ம ஆஸ்பத்திரி போய் படுக்கிறோம்ல, அந்த மாதிரி டைம்ல தூங்க மாட்டாரு. இல்ல என்ன தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட நான் பேசும்போது அவரோட கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சிவப்பா இல்ல வந்து செவந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் கேட்பேன், ஏன் உனக்கு அப்படி இருக்கு, உனக்கு தான் தூக்கம் பத்தல தானே, நீ படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பேன். அப்ப போய் விஜயகன் மாதிரி ஆயிடுவாரா? ஆமா, அந்த டைம்ல இருட்டா இருக்கும், லைட்டும் இருக்காது, அவர் தூங்காம உட்காந்துருப்பாரு. நான் போய் அவர் தட்டுனேன்னா தம்பின்னு கூப்பிடுவேன். என்ன பார்த்தாருன்னா கண்ணு அப்படி சிவப்பா இருக்கும். எனக்கு எப்படி இருக்கோ கலங்கிரும். இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் வேலை இடத்துல வந்துட்டு என்ன அவர்னா சொந்தமா பேச ஆரம்பிப்பாரு. இது நானும் பாத்திருக்கேன், என் கூட வேலை செஞ்ச மற்ற ஸ்டாஃபும் பாத்துருக்காங்க. குறிப்பா அவர் என்ன பண்ணுவாரு, தியேட்டர்ல வந்து உள்ளுக்கு லைட் அடிச்சுதானே வந்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அஷரிங் அழுப்பியும் போது அவர் வந்து உள்ளுக்கு போனாலும் வெளியே வர மாட்டாரு. அவங்க வெயிட் பண்ணி வைப்பேன், பார்ப்போம் எங்க போனாரு, என்ன பண்ணாரு. பாத்தீங்கன்னா தியேட்டர் பின்னாடி பக்கமா போய் உட்காந்துருப்பாரு. இருந்தான இடத்துல உட்காந்துருப்பாரு. உட்காந்து என்ன பண்ணுவாரு? உட்காந்தா இருப்பாரு. நான் கேட்பேன், இல்ல சில நேரத்துல வந்து சொந்தமா பேசுவாரு. அந்த மாதிரி அவர் வந்து உட்காந்துருப்பாரா, நாங்க போய் கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டாரு, அப்புறம் எழுந்திரிச்சு வந்துருவாரு. அப்ப இப்படி நடந்துட்டு இருந்தோன்னே நான் என்ன பண்ணேன், லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினேன். பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்ப எனக்கு இதுல ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இருங்க, அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு வேற ஒண்ணு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவோம். ஓகே. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு ஜெகன் அவருடைய வேலை செய்யற ஒரு சினிமால நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது திரு ஜெகன்? நான் என்ன பண்ணேன், அவர் வீட்டுல போயிட்டு அவர் விட போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசினேன். உங்க பையன் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வியர்ட்டா பிஹேவ் பண்றாரு, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என்னையா சொல்றீங்க, அவருக்கு திரும்பவும் அதே மாதிரி அது வந்துருச்சா அப்படின்னு. என்னது திரும்பவுமா அப்படின்னு. ஆமையா அப்படின்னாங்க. மா என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அது அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப நடந்த சம்பவம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன பண்ணிருக்காருன்னா பள்ளிக்கூடம் முடிஞ்சுட்டு இவரு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த பாதையில வந்து வீட்டுக்கு நடந்து வருவாங்க. நடந்து வர பட்சத்துல அந்த இடத்துல வந்து ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. அந்த சுடுகாட்டு வரத்துல அந்த கலர் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து விளையாண்டுகிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அதுல இவர் கூட இருந்த ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு அது பின்தொடர்ந்து வந்துருச்சு. இவரோட சேர்ந்து 4 பேரு, 4 பேர்த்தையும் பின்தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு. என்ன சிக்கல்னா மித்த 3 பேரும் வந்துட்டு அந்த அஜி போயிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா இவருக்கு என்ன செஞ்சாலும் அது வந்து இவரை விட்டு போக மாட்டேங்குதான். தற்காலிகமான ஒரு முடிவாதான் இருக்கே தவிர தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி அழுந்தாங்க.
அப்ப எனக்கு பயம் ஒரு சைட்டு. இதுல அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருந்தா அவருக்கு வந்து பயம், அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிதாயா அவர் அந்த வேலை தங்கி செய்யிட்டோம்னு சொல்லிட்டு இடம் மாறி இருந்தாலும் அவருக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லி நான் நம்பி அனுப்புனேன் அப்படின்னு. இல்லையா, கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னா இதெல்லாம் கேட்டுட்டு என்னால எப்படி அவரு கூட இருக்க முடியும், இல்ல அவர் எப்படி ரூம் அந்த தங்க வைக்க முடியும். எனக்கு அது வேற ஒரு சைட்டு பயம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நான் வந்து பக்கத்துல இருந்த அந்த கோயில போயிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்லி எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தண்ணி கொடுத்தாரு, அம்மனோட அபிஷேக தண்ணி கொடுத்தாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து நான் குளிச்சேன். எனக்கு முதல்ல ஊத்தி குளிச்சுட்டு அந்த பையில நான் தண்ணி எடுத்து குளிக்க சொல்லி நான் சொன்னதுக்கு நான் குளிக்கிறேன் நான் ஃபோர்ஸ் பண்ணி நீ குளிச்சே ஆகணும்னு சொன்னதுக்கு கேட்கவே இல்லை. கடைசியில் நான் தண்ணி எடுத்து தெளிச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஐயோ, என்னாச்சுன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துருக்கேன். எப்படி தண்ணி தெளிச்சோடனே அவருக்குள்ள இருந்ததா இல்லையான்னு தெரியல, ரொம்ப வீரியமாயி கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது பாத்துல பயந்துட்டேன்னு தெரியல, நான் மயக்கம் போட்டு விழுந்துதான். இது நடந்து அப்புறம் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய பயத்தை கொடுத்து எனக்கு சீக்கிரப்பட்டு ஐயோப்பா. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அந்த பையன் வந்து பின்தொடர்ந்து வந்தது, ஒரு பெண் வந்து கூடவே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் இறுதியில எனக்கு வேலை இடம் வேலை பணி இடம் வந்து மாத்தினாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல, நான் வந்து வெளியாகிறேன்னு சொல்லிட்டு நான் நேரத்தோட்டு வெளியாகினேன். வெளியாயிட்டு 5 வருஷம் கழிச்சு நான் திரும்பவும் ஜோஹருக்கு போகும்போது அந்த பையனுடைய கூட வேலை செஞ்ச பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நான் பேசினேன். பையன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அந்த பையன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இறந்துட்டாரா இல்ல இருக்காரா இல்ல எங்க போயிட்டாரு எதுவுமே எனக்கு தெரியல, இல்லன்ற ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. இதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டேன் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கே தெரியலன்னு, அவருக்கு என்ன ஆணிச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அந்த குடும்பமும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த பையன் எங்கேயாவது இருந்தா கொஞ்சம் நல்லபடியா இருப்பாரு இல்ல குணமா இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அவருக்கு என்ன ஆணிச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்க வேலை மாறத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி தெளிச்சீங்களா, மயக்கம் போட்டுட்டீங்க, அதுக்கப்புறமும் அவரு கூட வச்சிருந்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல இல்ல, அதோட வந்துட்டு நாங்க அவருக்கு எல்லாம் வந்துட்டு செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் இது மேல நான் வந்து இவரை வச்சிருக்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கூட வேலை செய்யறாருன்ற ஒரு காரணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டோம். பட் இருந்தும் எனக்கு அது பயம் பயத்தை தான் கொடுத்துச்சு. வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஆனா அது பிறகு என்ன ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. வந்து ஒரு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, அவரை எப்படியாவது கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். உங்க நம்பிக்கை நிஜமாகட்டும். நான் எப்ப முழுமையா நம்பினேன் அப்படின்னா, நான் தீர்த்தத்தை போட்டு குளிச்சேன்ல, குளிச்சு தண்ணி தரையில பட்டு அந்த தரையில பட்டு தயங்கி இருக்கும் தண்ணி, அதுல அந்த உருவத்தை ஒரு கருப்பு உருவத்தை அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன பண்றேன்னு தெரியாம அதுக்கு பிறகு அந்த நாள் நான் வந்து அவருக்கு மேல தண்ணி தெளிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாள் எனக்கு அந்த நாள் மறக்க முடியாத ஒரே ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு பயத்தை அதிகமா கொடுத்ததுன்னா என் வாழ்க்கையில அந்த மாதிரி என்னைக்குமே நான் பயந்தது இல்லை, அதை பெருசா நான் பயப்படுறேன். அப்படிப்பட்ட பயம் எனக்கு குளிக்கும் போது அந்த தண்ணியில அந்த கருப்பு உருவம் பார்க்கும் போது அந்த ஆமா பார்த்தது அந்த பயம். ஏன்னா அதனாலதான் நான் போயிட்டு தெளிச்சேன், ஏன் இந்த அளவுக்கு பண்ணது உனக்கு ஒன்னாலும் அது என்னையும் சட்டப்படுதா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. அதை தெளிச்சு கண்டிப்பா என்னையும் காப்பாத்திக்கணும் உன்னையும் காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எத்தனை தான் நான் தெளிச்சேன். ஆனா அதுக்கு பிறகு நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுதான் எனக்கு ஞாபகத்துக்கு. பிறகுதான் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அதாவது இந்த விஷயம் வந்து இப்படி நடந்திருக்கேன், இந்த பையன் ரொம்ப அக்ரெசிவா பண்ணிருக்கா, சோ நெய்பர்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளே இந்த மாதிரி பட்டவர்களும் இந்த உலகத்திலயும் வாழ்றாங்க, அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்காங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். So.